ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வேற லெவல்ல ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான படங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு டெத் நோட் அப்படின்னு ஒரு புக்கு கிடைக்குது. அதுல நீங்க யாரையாவது நினைச்சுக்கிட்டு அவங்க பேரை அந்த புக்ல எழுதுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 4 செகண்டுக்குள்ளேயே நீங்க யாரை நினைச்சுக்கிட்டே அந்த புக்ல எழுதுனீங்களோ அவங்க செத்து போயிருவாங்க. இப்படிப்பட்ட புக்கை நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் பண்றான்னு ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2006 ரிலீஸ் ஆன டெத் நோட் ஒரிஜினல். இதே மாதிரி டெத் நோட்னு 2017 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த படத்தை விட இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபுல் படத்தையும் ரொம்பவே ஷார்ட்டா பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட ஓபனிங்ல ஜப்பான டாப் வியூல இருந்து காமிக்கிறாங்க, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. ஆனா அடுத்த சீன்லயே ஒரு குற்றவாளி போலீஸ்ட இருந்து தப்பிச்சு போய் அவனை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணுடைய கழுத்துலயே கத்திய வைக்கிறான். அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த கிரிமினல் ஹார்ட் அட்டாக் வந்து சுருண்டு விழுந்து செத்து போறான். சரி, அவனுடைய உடம்புல தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சா, அடுத்தது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாங்க. சோ இது எல்லாத்தையுமே பண்றது இந்த படத்தோட ஹீரோ தான். ஹீரோ பேரு லைட். அவனுக்கு டெத் நோட் அப்படின்னு ஒரு வித்தியாசமான புக் ஒன்னு கிடைச்சிருக்கும். இந்த டெத் நோட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு. அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க பேரு அதுல எழுதி அவங்கள நினைச்சுக்கிட்டே எப்படி சாகணும்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எழுதினபடியே அவங்க செத்து போயிருவாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த குற்றவாளிங்க பேரெல்லாம் எழுதி ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும்னு எழுதியிருந்திருப்பான் போல. இப்போ ஜப்பான்ல இருந்த மேக்சிமம் குற்றவாளிகள்லாம் ஹார்ட் அட்டாக்ல வந்து செத்ததுனால மத்த நாட்டுல இருக்கிற குற்றவாளிகளுக்கு எல்லாம் மரண பயம் வந்துருது. நிறைய பேர் கடவுள் தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க. கொஞ்ச பேர் இது சும்மா கோயின்சிடன்ஸா நடந்திருக்கும்னு பேசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவே அவனுக்கு ஹிரான்னு ஒரு பேரை வச்சுக்கிறான். ஹீரா தான் கெட்டவங்களை கொல்றதுனால கொஞ்ச பேர் கிராவை ஹீரோவா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு கிரிமினல லைவ் நியூஸ்ல காமிக்கிறாங்க. அவன் சும்மா இல்லாம ஒரு ஃபேமிலிய கடத்தி வச்சிருக்கான். இதை நம்ம ஹீரோ லைவ் நியூஸ்ல பாக்குறான். அப்புறம் என்ன, அவனுடைய பேரையும் இந்த டெத் நோட்ல எழுதுறான். அந்த கிரிமினலும் செத்து போறான். இப்படி இருக்க நம்ம ஹீரோ லா தான் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு மீசானு ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா. அவகிட்ட ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு நாள் நைட்டு நான் பாருக்கு போயிருந்தேன், அங்க கொலை பண்ணவன் கொள்ளை அடிச்சவனு ஃபுல்லாவே கிரிமினல்ஸா இருந்தானுங்க. அதுல ஒருத்தன் பாத்தியா நான் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனையே கிடைக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். என்கிட்டயும் ஒருத்தன் வந்து தப்பா நடந்துகிட்டான். இருந்தாலும் நான் எதுவுமே சொல்லாம அந்த பாரை விட்டு வெளியில வந்து இந்த லா புக்கை கோவத்துல தூக்கி எறிஞ்சிட்டேன். சும்மா படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த லா புக் ஒரு கிரிமினல்ஸுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா இது என்ன ஒரு புக்கா அப்படின்னு இதுவரைக்கும் தான் அந்த மீசா கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா, இவனுடைய வாழ்க்கையை மாத்தின அந்த டெத் நோட்டும் அந்த பாருக்கு வெளியில தான் இருந்திருக்கும். அங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆனா இந்த புக்கு மேல மட்டும் மழையே பெய்யல. சோ அதை அலைக்கா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இருந்தாலும் இது என்னவா இருக்கும்னு இவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சோ அந்த புக்கை திறந்து பார்த்தா நிறைய ரூல்ஸ் எல்லாம் எழுதிருக்கு. அதுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு நீங்க அவங்க பேரை இதுல எழுதுனீங்கன்னா அவங்க உடனே செத்து போயிருவாங்க. எப்படி சாகணும்னு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த புக்கை வச்சு நீங்க யாரனாலுமே கண்ட்ரோல் பண்ணலாம்னு போட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையேன்னு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு கிரிமினலை பத்தி நியூஸ்ல போடுறாங்க. சரி, இந்த புக்ல இவ்வளவு எழுதிருக்கேன், சும்மா இவனுடைய நேம் எழுதி விடுவோம்னு அந்த கிரிமினல நினைச்சுக்கிட்டு அவனுடைய பேரை இந்த டெத் நோட்ல எழுதிட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில முழிச்சதும் நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல நேத்து நைட்டு இவன் அந்த புக்ல எழுதின அந்த கிரிமினல் செத்து போயிட்டான்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் இவன் ஷாக் ஆகிறான். இருந்தாலும் இது யதார்த்தமா நடந்திருக்கும்னு பெருசா எடுத்துக்கல. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் பார் பக்கம் போனதும் அன்னைக்கு பார்ல இவங்கிட்ட வம்பு பண்ணவனும் அவங்க கேங்கோட நிக்கிறான். சோ இதுதான் கரெக்டான சான்ஸ் அந்த புக்கை செக் பண்ணிட வேண்டியதுதானு அவனை நினைச்சுக்கிட்டு அவன் பேரை இந்த நோட்ல எழுதி ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும்னு எழுதிடுறான். எழுதுன 4 செகண்ட்லயே அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இவன் கண்ணு முன்னாடியே சுருண்டு விழுந்து செத்து போறான். இவன் பயங்கரமா ஷாக் ஆகிறான். என்னடாது, இந்த புக்ல எழுதிருக்கிறது எல்லாமே உண்மைதான் போலன்னு இப்பந்தான் அந்த புக்கை ஃபுல்லாவே நம்ப ஆரம்பிக்கிறான். சோ சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது இந்த புக்கோட ஓனர் இவனை மீட் பண்ணுது. அதாவது ஏஞ்சல் ஆஃப் டெத் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பயந்துடுறான். அப்புறமா அது நம்ம ஹீரோ கிட்ட, நான் தான் இந்த புக்கோட பாதுகாவலன், இந்த புக்கை தொடரவங்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரியவேன்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்புறமா கொஞ்சம் போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. திடீர்னு இப்படி நிறைய கிரிமினல்ஸ் எப்படி சம்பந்தமே இல்லாம சாகுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரான்னு யாராவது உண்மைக்குமே இருக்காங்களா இல்லையா, அந்த ஹீராக்கு என்னதான் வேணும், எதுக்கு திடீர்னு குற்றவாளிகள் எல்லாம் கொலை பண்றான். ஒருவேளை கீரான ஒருத்தர் உண்மைக்குமே இருந்தானா அவன் ஒன்னும் ஹீரோலாம் கிடையாது, அவனும் ஒரு குற்றவாளி தான் பேசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவரும் ஒரு டிடெக்டிவ் தான், எப்படியாவது கீராவை பிடிச்சே ஆகணும்னு வெறியில இருக்கிறாரு. அதை பத்தி அவருடைய சீனியர் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம எல்ல தான் இந்த கேஸை கண்டுபிடிக்க பயன்படுத்த போறோம்னு சொல்றாரு. அதாவது எல்ன்றது ஒரு டிடெக்டிவ், உண்மையான நேம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவருடைய மூஞ்ச கூட அவ்வளவா யாரும் பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கோங்க. இன்டர்நெட் வழியா தான் இவங்க கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாரு. ரொம்பவே பிரில்லியன்ட். எந்த அளவுக்குன்னா ஹீராவோட கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடியே கீராவை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது இந்த வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க, ஆனா ஹார்ட்
அட்டாக் வந்து சாகர அளவுக்கு செத்தவங்க எல்லாருமே ஹார்ட் பேஷண்ட்லாம் கிடையாது. அதனால ஹார்ட் அட்டாக்ல செத்த எல்லாரையுமே ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கிறான்னு சொல்றான். இந்த சைன் நம்ம ஹீரோவும் அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத்தும் செம க்ளோஸ் ஆகிடுறாங்க. இந்த உலகத்திலேயே குற்றவாளிகளே இல்லாத உலகமா மாத்தி வரலாறு படைக்க போறேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு லைவ் நியூஸ் போடுறாங்க, அதுல எல்ன்றவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஹீரோன்றது ஹீரோலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் ஒரு கில்லர், கூடிய சீக்கிரமே நாங்க அவனை பிடிச்சிருவோம்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான். இத பார்த்ததும் ஹீரோ செம கோபமாகிறான். ஏன்னா ஹீரான்றது நம்ம ஹீரோ தான், ஹீராவையோட பிடிக்க நினைக்கிற ஹீராவை யாராலையுமே பிடிக்க முடியாதுன்னு உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு இன்டர்வியூல கீழே அவனுடைய நேம் எழுதிருக்கும். சோ அவனுடைய மூஞ்ச நினைச்சுக்கிட்டு டெத் நோட்ல இந்த எல்லோடைய நேம் எழுதிடுறான். இங்க லைவ்லயே அந்த எல்ன்றவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறான். லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா ஹீரான்றவன் நல்லவங்களெல்லாம் கொலை பண்றான்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் லைவ்ல பேசினதே எல்லே கிடையாது, அந்த உண்மையான எல் இப்பதான் லைவ்ல பேச ஆரம்பிக்கிறான். ஸ்கிரீன்ல எல்ன்னு மட்டும்தான் போட்டிருக்குது, வாய்ஸ் மட்டும்தான் கேக்குது. ஹே கீரா, நான் தான் உண்மையான எல், இந்த சேனல் ஜப்பான்ல மட்டும்தான் இருக்குது, சோ இது மூலமா நீ ஜப்பான்ல தான் இருக்கிற, அது மட்டும் இல்ல உனக்கு பேசும் உண்மையான பேரும் தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால கொலை பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது நம்ம தான் ஹீரானு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சோம், இப்ப என்னன்னா ஒருத்தர் நம்மளை கண்டுபிடிச்சிருவான் போலன்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். எல்லோடைய ஃபேஸும் அவனுடைய உண்மையான பேரும் தெரியற வர ஹீரோவால அவனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சைடு எல் பயங்கரமா மூளையை யூஸ் பண்ணி ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ கொலை பண்ற டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் முடிஞ்சதும் தான் பண்ணிருப்பான். சோ கொலை பண்ண டைமிங்க வச்சு ஹீரா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கண்டுபிடிச்சிடறான். சோ இப்ப கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதாவது இந்த டிடெக்டிவோட பையன் தான் நம்ம ஹீரோ, அவன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால ஏன் இவருடைய பையன் கூட கொலைக்காரனா இருக்க கூடாதுன்னு கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோடைய டேட்டா பேஸ் எல்லாம் நைட் டைம்ல தெரியாம பாப்பான். சோ அதுல பார்த்து நம்ம மேல போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு, காலேஜ் முடிஞ்சதும் தானே கொலை பண்றேன்னு சந்தேகப்படுறீங்க, கிளாஸ்ல இருக்கும் போதே நான் கொலை பண்ணுவேன்னு காலேஜ் டைம்லயும் கொலை பண்ணிடுறான். இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அந்த கீரா ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைன்னு தானே நினைப்பாங்க. ஆனா எல்லு தான் புத்திசாலியாச்சு, கரெக்டா கண்டுபிடிச்சிடறான், நம்மள தசை திருப்புறதுக்காக தான் காலேஜ் டைமிங்ல கொலை பண்ணிருக்கான், கண்டிப்பா அவன் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இதுல இருந்து புதுசா என்ன கண்டுபிடிக்கிறான்னா, நம்ம சீக்கிரட்டா வச்சிருந்த டேட்டாவெல்லாம் அந்த கீரா படிக்கிறான். அப்பனா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் அந்த கீராவா இருக்கணும், இல்லனா அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்களா இருக்கணும்னு கண்டுபிடிச்சிடறான். இதனால நம்ம ஹீரோவையும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட்டையும் போடுறான். நம்ம ஹீரோவுக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துருது, என்னடா அது தப்பிக்கலாம்னு பிளான் போட்டா நம்மளே வாண்டட்டா போய் மாட்டிக்குவோமோ நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் என்ன சொல்லுதுன்னா, அந்த எல்ல பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், அவன் பேர்ல இருந்து அவன் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பான்ற வரை எல்லாமே தெரியும் சொல்லுது. அட பாவி, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா, அவனுடைய உண்மையான பேரை சொல்லுன்னு ஆர்வமா வந்து கேக்குறான். அப்போ உன்னுடைய லைஃப பாதி எனக்கு கொடுன்னு அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் நம்ம ஹீரோட்ட கேக்குது. போடா குச்சி மண்டியா, நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணவே வேணாம்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நம்ம ஹீரோ பின்னாடியே ஒரு ஏஜென்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான்ல, ஃபர்ஸ்ட் அவனை முடிச்சிடலாம்னு ஒரு சின்ன பிளான் போடுறான். அதாவது அடுத்த நாள் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறுறான், அந்த ஏஜென்ட்டும் பின்னாடியே ஏறுறான். அவன் ஒரு ஏஜென்ட்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரியே நீங்க யாரு எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குறான். அந்த ஏஜென்ட் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கான், நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஒரு திருடன் பஸ்ல ஏறி கண்ணை காமிச்சு பஸ் டிரைவரை மிரட்டி வேற பாதைக்கு போக சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு சின்ன பேப்பர்ல, நான் கரெக்டா சான்ஸ் பார்த்து அந்த திருடனுடைய கண்ணை பிடிங்கிறேன்னு அந்த துண்டு பேப்பர்ல எழுதி பின்னாடி இருக்கிற ஏஜென்ட் கிட்ட காட்டுறான். இதை பார்த்ததும், தம்பி இது ரொம்பவே ரிஸ்க் பா, நீ எதுவும் பண்ணாத, நானே எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நான் ஒரு FBI ஏஜென்ட், அவனுடைய ஐடி கார்டை நம்ம ஹீரோட்ட காமிச்சிடறான். அதுல இந்த ஏஜென்டோட பேரை நம்ம ஹீரோ பாத்துறான். அப்புறமா அந்த சின்ன பேப்பரை வேணுக்கும்னே கீழே போடுறான். இத பார்த்ததும் அந்த கிரிமினல் என்ன பேப்பர்னு இதை எடுத்ததும் ஏஞ்சல் ஆஃப் டெத் இவனுடைய கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா அந்த துண்டு பேப்பர் அந்த டெத் நோட்ல இருந்து தான் கிழிச்சிருக்கான். சோ இந்த கிரிமினல் பயந்து கண்ணை வச்சு அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத்தை சுட ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. சோ பயந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கீழே இறங்குறான். ஒரு கார் அந்த திருட மேலையா ஏத்திட்டு போயிருது, அவன் செத்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பிளான் போட்டு தான் பண்ணான், ஏன்னா இந்த ஏஜென்டோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுவும் தெரிஞ்சிருச்சு. அப்புறமா அந்த ஏஜென்ட் கிட்ட இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த சைடு அந்த ஏஜென்ட்டை காமிக்கிறாங்க, வைஃப் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான். இப்ப அந்த ஏஜென்டோட பேரு தெரிஞ்சதுனால எல்லாதான் கொலை பண்ண முடியல, சோ அவனுக்கு கீழே வேலை பாக்குற ஏஜென்ட கொலை பண்ணிட வேண்டியதுதானு. அந்த டெத் நோட்டை வச்சு இந்த ஏஜென்ட்டை இவனே கண்ட்ரோல் பண்ணி மத்த ஏஜென்டோட நேம அந்த டெத் நோட்ல இவனையே எழுத வைக்கிறான். எதுக்குன்னா இந்த ஏஜென்ட மட்டும் கொலை பண்ணா அந்த எல்லு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான், ஹீரான்றது இவன் தானு. சோ எல்லா சீக்ரெட் ஏஜென்ட்டையும் கொலை பண்ணா கண்டுபிடிக்க முடியாதுல்ல, சோ மனசாட்சியே இல்லாம தப்பு பண்ணாத எல்லா ஏஜென்ட்டையும் இந்த ஏஜென்ட் மூலமா அந்த டெத் நோட்ல எழுத வைக்கிறான். எல்லா ஏஜென்ட்டும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாங்க, இந்த ஏஜென்ட்டும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறான். இப்ப நமக்கு என்ன தோணுது, ஹீரா உண்மைக்குமே ஹீரோவா இல்ல வில்லனானு. இப்ப நிறைய ஏஜென்ட் செத்து போனதுனால டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் மேல பிரஷர் வருது, அதனால
எல்லா மீட் பண்ணணும்னு எல்லா ஆபீசரும் சொல்றாங்க. இதுக்கு எல்லாம் ஒத்துக்கிறான். சோ எல்லா போலீஸ் ஆபீசரும் எல்லா மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்பதான் அந்த எல்லைய ஃபர்ஸ்டா காமிக்கிறாங்க. பாக்குறதுக்கே சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், பண்றதுமே அப்படிதான் இருக்குது. ஆனா வேற லெவல்ல புத்திசாலிங்க. இந்த சைடு செத்து போன ஏஜென்டோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. இவளும் கொலவெறியில கீராவை தேட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ மேலயும் இவளுக்கு டவுட் வந்துருது. ஏன்னா அந்த ஏஜென்ட் நம்ம ஹீரோவை பத்தி அவளுடைய ஒய்ஃப் கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்திருப்பான். அதனால நம்ம ஹீரோ தான் கீராவா இருக்கும்னு இவளுக்கு டவுட் வந்துருது. சோ மீசா மூலமா, அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்ட் மூலமா ஹீரோவை மீட் பண்ணி, நான் செத்து போன ஏஜென்டோட ஒய்ஃப், எனக்கு தெரியும் நீ தான் கீரானு, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உனக்கு தான் என்னுடைய பேரு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இத மீசாவும் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிறா. நம்ம ஹீரோவுக்கு பயத்துல உயிரே போயிருது. என்னடா இது, நம்மளை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு பார்த்தா இந்த ஏஜென்டோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ரொம்பவே பயந்துடுறான். இந்த சைடு எல் என்ன பண்றானா, ஹீரோ மேலதான் அவனுக்கு இப்ப ஃபுல் டவுட்டும் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட வீட்டுல ஃபுல்லா கேமராவை செட் பண்றான். இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாதுன்னு நினைச்சா நம்ம ஹீரோ எப்படியோ அவன் வீடு ஃபுல்லா கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். இருந்தாலும் கேமரா இருக்கிறது தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான். அப்போ ஒரு நியூஸ்ல ஒரு குற்றவாளியை பத்தி போடுறாங்க. சோ எல்லாரும் நம்ம ஹீரோவை நல்லா உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்றானு பாக்குறதுக்காக. ஆனா எதுவுமே பண்ணல. இந்த சைடு அந்த குற்றவாளியும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடறான். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கீராவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு தானே. ஏன்னா அவனை கேமரால பாத்துட்டு இருக்கும்போது நல்ல பையனா சமத்தா படிச்சுட்டு தான் இருந்தான். ஆனா எல்லு மட்டும்தான் நம்ம ஹீரோ மேல இன்னும் சந்தேகப்படுறான். அதே மாதிரி உண்மைக்குமே நம்ம ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருப்பான். எப்படின்னா சிப்ஸ் கவருக்குள்ளதான் ஒரு சின்ன டிவைஸ் வச்சிருப்பான், அது மூலமா தான் லைவை பார்த்து அந்த குற்றவாளிய கொலை பண்ணிருப்பான். இப்போ ஹீரோ தான் கீரா இல்லன்னு எல்லாரும் நினைச்சதுனால ஹீரோவோட வீட்டுல இருந்து கேமராவை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த சைடு அந்த ஏஜென்டோட ஒய்ஃபுக்கு நம்ம ஹீரோ மேலதான் ஃபுல் டவுட் இருக்கிறதுனால எல்லுக்கு கால் பண்ணி, நான் என்னுடைய உயிரை பணைய வச்சு அந்த லைட்டு தான் கீரான்றத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றேன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா மீசாவை, அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட, கன் பாயிண்ட்ல வச்சு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறா. அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் கீரானு ஒத்துக்கேன்னு சொல்லி மிரட்டுறா. இது எல்லாத்தையுமே கேமரா வழியா போலீஸ் ஆபீசர்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கடைசி வர ஒத்துக்கவே மாட்டுக்கிறான். அப்ப அந்த ஏஜென்டோட ஒய்ஃப் அசந்த சின்ன கேப்ல மீசா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வர ட்ரை பண்றா. அப்ப அந்த ஏஜென்டோட ஒய்ஃப் நம்ம ஹீரோவை சுடுறன்ற பேர்ல மீசாவை தெரியாம சுட்டு கொன்னுறா. அப்புறமா என்ன நினைச்சான்னு தெரியல, அவளும் சூசைட் பண்ணி செத்து போறா. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே கேமரா வழியா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, இதுக்கு மேல நம்ம ஹீரோவை சந்தேகப்படவே முடியாது. அவன் கீரா இல்லன்னு எல்லாரும் நம்பிதான் ஆகணும். இப்பதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இது இப்படிதான் நடக்கணும்னு நம்ம ஹீரோ அந்த டெத் நோட்ல அந்த ஏஜென்டோட ஒய்ஃப் நேம் எழுதியிருப்பான். அந்த ஏஜென்டோட ஒய்ஃப் நேம் இவனுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, நான் ஏஜென்டோட ஒய்ஃப்னு சொல்லிருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோக்கு தான் ஏஜென்டோட நேம் தெரியுமே. சோ சர்ச்சுக்கு போய் கல்யாண ரெஜிஸ்டர்ல ஏஜென்டோட ஒய்ஃப் நேமையும் கண்டுபிடிச்சி அந்த டெத் நோட்ல இவங்க இத்தனை மணிக்கு மீசாவை கூட்டிட்டு கன் பாயிண்ட்ல இந்த இடத்துக்கு வரணும், அங்க என்ன பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையுமே கேட்கணும், இதை எல்லாரும் கேமரா வழியா பாக்கணும், திடீர்னு மீசா என்கிட்ட ஓடி வரணும், அவங்க தெரியாம மீசாவை சுடணும், அப்புறமா அந்த ஏஜென்டோட ஒய்ஃப் அவங்களே சூசைட் பண்ணி செத்து போகணும்னு எல்லாத்தையுமே பிளான் போட்டு எழுதியிருந்திருப்பான். இது எல்லாமே இவன் எதுக்கு பண்றானா, இவன் மாட்டிடக்கூடாதுன்னு. அப்போ அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் இவங்கிட்ட, நீ என்ன விட மோசம்ப்பா, அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ லவ் பண்ணா நீ அவளை கொஞ்சம் கூட லவ் பண்ணலையான்னு கேக்குது. இவன் தெரியலன்னு சோகமா சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்கப்பா, என் ஃப்ரெண்டு சாகிறதுக்கு கீரா தான் காரணம், சோ அவனை நான் பழி வாங்கி ஆகணும்னு பாவம் போல சோகமா கேக்குறான். அவங்க அப்பாவும் இவன் இவ்வளவு வெறியா இருக்கிறான்னு ஓகே சொல்லிடுறாங்க. எதுக்கு இப்ப இந்த மாதிரி இவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறான்னா, அவங்க டீம்ல இருந்தா மட்டும்தான் கீரான்றது இவன்னு யாருக்குமே சந்தேகமே வராதுன்னு தான் இந்த மாதிரி பண்றான். அப்ப அந்த எல் என்றவன் இந்த இடத்துக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோட வரான். அதாவது இந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோ ஒரு மொபைல மறைச்சு வச்சு லைவ் நியூஸ பார்த்து கொலை பண்ணிருப்பான். இது அந்த எல்லுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இவன் தான் கீரான்னு இந்த எல்லுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வாப்பா எங்க டீமுக்கு வந்துட்டியா, உன் மூளையை யூஸ் பண்ணி நம்ம கீராவை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இந்த சிப்ஸ சாப்பிடுற மாதிரி பங்கமா படத்தை முடிக்கிறாங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த படத்தோட ஹீரோ லைட்டா இல்ல எல்லா? சோ இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்பவே எஃபோர்ட் போட்டு வீடியோலாம் ரெடி பண்றேன். சோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.